ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடன் கார்டன் அண்ட் கிச்சன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூடவெல்லாம் சேர்ந்து ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு பாட்டு பாடிட்டு ஒரு லாங் ட்ராவல் போகிறதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கனவாகவே இருந்துச்சு. சான்ஸ் கிடச்சிது, விடுவோமா, ஜாலியாக கிளம்பிட்டோம். அந்த மாதிரி நாங்கள் போன ஒரு லாங் ட்ராவல் பற்றின விளாக் தான் இது. வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, சும்மா கோவிட் புரட்டி புரட்டி எடுத்த கோவையிலிருந்து அதை விட மறுபடியும் புரட்டி புரட்டி எடுத்த கடலூர் பாண்டிச்சேரி நோக்கி ஒரு பயணம். எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து பன் ரொட்டியில் மேரேஜ், கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும், கேஸெல்லாம் குறைஞ்சிருக்கு, அதனால் இந்த ட்ரிப் என்ஜாய் பண்ணிடலாம் அப்படின்ட்டு முடிவோட ஒரு வேனில் நாங்கள் கிளம்பிட்டோம். சாதாரணமாகவே நம்ம ஃபேமிலியும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி டீ குடிச்சிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி லாங் ட்ராவல் போனால் சொல்லவா வேணும், பார்க்குற பக்கமெல்லாம் நிறுத்தி டீ தான், காஃபி தான், ஒரு பிரேக் தான். ரொம்ப பொறுப்பான டிரைவர், அதனால் வந்துட்டு எங்களுக்கு ட்ராவல் டயர்டே தெரியல. உளுந்தூர் பேட்டைக்கு முன்னாடி ஒரு பேக்கரி, இங்கே வச்சோமா ஒரு பிரேக்கு, ஸ்நாக்ஸு கொஞ்சம். 11 மணி வரைக்கும் இருக்கும் பாஸ், அதெல்லாம் நாங்கள் விசாரிச்சிட்டோம் அப்படின்ட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ரைட், ஓகே, 11 மணி ஆகும் போல் பன் ரொட்டி போகிறக்கு நம்மளுக்காக வெயிட் பண்ணுவாங்க. போய் எங்கள் சூப்பராக அந்த ஏரியாவில் என்ன மாதிரி ரிசப்ஷனுக்கெல்லாம் ஃபுட்டு கொடுக்குறாங்க, ஒரு பிடி பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு நானும் ட்ராவலை கண்டினியூ பண்ணுறேன். இங்கே கோயம்புத்தூர்லாம் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரிக்டாக 5 o'clock லாக்டவுன் போல். போகிற பக்கமெல்லாம் இப்போ பாருங்கள், 9:30 மேலே ஆகுது, ஜெகஜோதியாக லைட் எரியுது, எல்லா கடைகளும் திறந்து வச்சுருக்காங்க. திடீர்னு பார்த்தா வண்டியை ஸ்டாப் பண்ணியாச்சு. இது வந்து உளுந்தூர் பேட்டை, மெயின் பைபாஸ், சென்னை பைபாஸில் எல்லா கடைகளும் நிற்கிருக்கு. ஆல்மோஸ்ட் 10 o'clock ஆயிடுச்சு. இது நம்ம ஊர் தானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு தமிழ் இங்கிலீஷ் போர்டு எதையுமே கிடையாது, எல்லா போர்டுலையுமே ஹிந்தியில் தான் எழுதியிருக்கு. நான் இதெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்ருக்குறேன். நம்ம மக்கள் போன இடம் 11 மணி வரைக்கும் இருக்கும் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, அது இந்த இடம்தான். இவங்க வந்து கோயம்புத்தூர்லேயே பிளான் பண்ணிட்டாங்க, இங்கே போகணும், ஸ்டார் பிரியாணி சாப்பிடணும். ஃபேமிலியும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி பிரியாணினாவே எமோஷன் ஆயிடுறாங்க. சரி, நம்மளுக்கு மக்களோட சந்தோஷம் தானே முக்கியம், நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க, மறுபடியும் ட்ராவலை கண்டினியூ பண்ண போகிறோம். ஒரு வழியாக 10:45 to 11 o'clock நம்ம வந்து பன் ரொட்டி வந்துட்டோம். இதுதான் பன் ரொட்டி, சென்டர் ஆஃப் த சிட்டி. இது இங்கேருந்து நெய்வேலிக்கு ரோடு லெஃப்டில் பெரியுது, மண்டபம் பக்கத்தில் அப்படின்னாங்க. மண்டபம் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது, மிகப்பெரிய வரவேற்பு தான் என்ட்ரன்ஸ்ல எல்லாம். அந்த லைட்டிங்ஸே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. மண்டபத்துக்குள்ளே போகும்போது கரெக்டாக 11 மணி இப்படி தான் இருந்தது. பொண்ணுமாப்பிள்ள மட்டும் பாவம், அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலே அவங்கள காக்க வைக்கிறது நல்லா இல்லை அப்படின்ட்டு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். மண்டபத்தில் லைட்டெலாம் கூட ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரமாக போனால் தானே காலையில் சீக்கிரம் வர முடியும் அப்படின்ட்டு மண்டபத்துலேருந்து கிளம்பியாச்சு. ஸ்டே பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மார்னிங் வந்து சீக்கிரமாக வந்துட்டோம், மேரேஜ் எல்லாம் முடிஞ்சுது. நிறைய ஃபார்மாலிட்டிஸ், இந்த ஏரியா மேரேஜை வந்து நான் வந்து அவ்வளோவா பார்த்தது கிடையாது, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வாட்ச் பண்ணிவிட்டேன். பொண்ணு மாப்பிள்ள வந்து ரொம்ப டயர்டாயிட்டாங்க, அந்த அளவுக்கு ஃபார்மாலிட்டிஸ். அடுத்து வந்து நாங்கள் போன இடம் வந்துட்டு டைனிங் ஹால், நைட்டு மிஸ் பண்ணியாச்சு, இப்போ மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. ரொம்ப பெரிய மண்டபம் அப்படிங்கிறனால கூட்டம் இல்லை, வரவங்களாம் சாப்பிட்டு டக்கு டக்குன்னு கிளம்புற மாதிரி ஈஸியாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதுதாங்க பன் ரொட்டி ஸ்பெஷல், வெட்டிங் காலையில் பிரேக்ஃபாஸ்ட், அதாவது உளுந்த வடையில் முந்திரி, பொங்கலில் முந்திரி, வடை கறியில் முந்திரி, சாம்பாரில் முந்திரி, ஸ்வீட்டில் முந்திரி, பூரிக்கு ஒரு மசால் வைப்பாங்கள் அதில் முந்திரி, தாம்பூவில் பேக் கொடுத்தாங்க அதில் வந்துடும் முந்திரி பர்ஃபி, அப்புறம் ரோஸ்டட் முந்திரி. இதெல்லாம் ஸ்பெஷல் என்னென்னா மாப்பிள்ளையோட வீட்லேயே இதெல்லாம் பண்ணுனது. பன் ரொட்டி வந்து முந்திரிக்கும் பலாப்பழத்துக்கும் ஃபேமஸுங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துலேயுமே அது தெரிஞ்சுது. சரி, இதெல்லாம் வாங்கிட்டு பொண்ணு மாப்பிளைக்கு பை பை சொல்லிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பணும். அடுத்து நம்மளோட ட்ரிப்பு பாண்டிச்சேரி, அதுக்கு பிளான் பண்ணணும். இந்த பன் ரொட்டி பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுதான் பன் ரொட்டி மார்க்கெட்டு.
பூ வந்து மூணு முளை 120 ரூபான்னு வாங்கினேன். நான் மூறாந்தா ஒரு முளமே 100 ரூபாய் கொடுத்துருப்பாங்க இந்த முகூர்த்த டேஸில். பழாப்படத்துக்கு ஃபேமஸ்னாங்க, ஒரு பழம் கூட கண்ணில் படவே இல்லை. அந்த மாதிரி கடைகளில் கூட எதையுமே காணோம். சரின்ட்டு அப்படியே பன்ரூட்டிக்கு ஒரு பை பை சொல்லிட்டு நாங்கள் இப்போ வந்து கடலூர் நோக்கி போயிட்டுருக்கோம். கடலூர் வழியாக பாண்டிச்சேரி போகிறோம். பன்ரூட்டி அவுட்டரில் ரொம்ப நல்லா இருக்குங்க, பசுமையாக இருக்குது. சரி, இந்த பழாமரங்கள் நிறையா இருக்கிற தோப்பு, முந்திரி தோப்பு, இதையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் ஏரியா வந்து வேறு அப்படின்ட்டாங்க, வேறு ரோடுன்ட்டாங்க. ஸோ இந்த கடலூர் போகிற வழியில் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ கடலூர் கிட்ட வந்துட்டோம் நாங்கள். இந்த கடலூர் டவுனில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி இருக்குது. அங்கே வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக ஒவ்வொரு ஐட்டத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி போட்டிருக்காங்க. சாக்லேட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக முடிச்சு முடித்தா வெரைட்டி வெரைட்டியான பிஸ்கட்ஸ், ட்ரிங்க்ஸ் இது எல்லாமே இருக்குது. இந்த பேக்கரியில் வந்து சுக்கு காஃபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது எங்கே இருக்குது அப்படின்னா கெசினோ பேக்கரி கடலூர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. நீங்கள் அந்த ஏரியாவில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் இங்கே போய் சுக்கு காஃபி கண்டிப்பாக குடிங்க, நிறைய சாக்லேட்ஸ் வாங்குங்க. சரி, இப்போ கடலூர் வந்து பாண்டிச்சேரி கிளம்பியாச்சு. ரெண்டு சைடும் இந்த மாதிரி நிறைய குளங்கள் தான் இருக்குது. மழை காலத்தில் இதெல்லாம் நிறைஞ்சிடும், ரோடெல்லாம் பிளாக் ஆகிட்டு இந்த கடலூர் டவுன் ஃபுல்லாகவே அப்படியே தண்ணியில் மூழ்கிடுமா, அந்தளவுக்கு ஆயிருமா. அப்படியே நாங்கள் வந்து இப்போ பாண்டிச்சேரியோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. பாண்டிச்சேரினாவே நாங்கள்லாம் கொஞ்சம் அடிக்கடி நிறையா பேசிக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மெடிக்கல் காலேஜஸில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்கள்லாம் படிக்கிறாங்க. அந்த மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்தது வந்து இந்த மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். இது இந்த லைனில் நிறைய மெடிக்கல் காலேஜ் இருக்குனாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இம்மீடியட்டாகவே அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் இதுவும் இருக்குது. இன்னும் மற்ற மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் வேறு லைனில் இருக்குது. அப்புறம் வந்து நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது இந்த ரோட்டில். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போட் ஹவுஸ் இருக்குது. இங்கே போட்டெல்லாம் வந்து ரெண்டல் கொடுக்குறாங்க. நம்ம வந்துட்டு 1 hour 2 hours அப்படி வந்துட்டு அப்படியே போயிட்டு வரலாம், ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். நம்ம மக்கள் யாருமே போட்டிங்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, நேராக பீச்சுக்கு போகலாம் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். நான் வந்து பாண்டிச்சேரி வர்றது இது வந்து 3rd time. பாண்டிச்சேரிக்கும் தனியாக பிளான் பண்ணுறதில்ல, எப்போ பார்த்தாலும் ஒரு மேரேஜ் இருக்கும் அதை ஒட்டி பிளான் பண்ணுறது தான். பட் எதுவுமே ஞாபகம் இல்லை. இதுதான் பாண்டிச்சேரி டவுன் அப்படின்னு நினைக்கிறேன். சிட்டிக்கு ஒட்டியே இருக்கிற பீச்சுக்கு பிளான் பண்ணாங்க. அங்கே தான் வந்து இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஈஸியாக பார்க் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் நடக்காமல் பக்கத்துலேயே இருக்கிற பீச்சு போகலாம் அப்படின்ட்டு இந்த பீச்சை வந்து சூஸ் பண்ணோம். இங்கே எல்லாமே நிறைய ஹோட்டல்ஸ் தான் இருக்குது. பீச்சோட என்ட்ரன்ஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அரவிந்த் ஆசிரமத்தோட கெஸ்ட் ஹவுஸு. பில்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கு அதுக்கு தான் மெயினாக வந்தேன் சார். பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் இது டிஎஸ்எல் பேங்க்களுக்குமே ஃபோன் பண்ணிட்டார். கேமரா வாங்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்க மேம், அது ஒருத்தர் இருக்கார். இந்த பீச் பேர் ராக் பீச். இது பாண்டிச்சேரி வர்றவங்களுக்கு எல்லாருமே ஃபேவரட்டாக இந்த பீச்சு தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சிட்டிலேருந்து ஈஸியாக வந்துடுறோம் இல்லையா, அதனால். இந்த பீச்சோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிலை இருக்குது. அதில் இருக்கிறவரோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் ஃப்ரான்சிஸ் ஜூப்ளெக்ஸ். இவர் தான் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா ஃப்ரெஞ்ச் டெரிட்டரிஸுக்குமே அட்மினிஸ்ட்ரேட்டர். லாஸ்ட் டைம் வந்தபோது இங்கே ஒரு பார்க் மாதிரியே இருந்துச்சு, இப்போ வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. இங்கேருந்து தான் இந்த பீச் வந்து தொடங்குது. இவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த ஆளுமை வந்து ரொம்ப திறமை மிகுந்ததாக இருக்கும். அதனால தான் இவர் ஃபர்ஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல். ஃப்ரெஞ்சு எம்பையர் வந்து இங்கே வந்து இந்தியாவில் நிலை நாட்டணுங்கிறதுல முக்கிய எண்ணமாக வச்சு அதற்காக உழைச்ச இவர் தான் வந்து ரொம்ப நாள் வந்து கவர்னராகவும் இருந்திருக்கிறார். இந்த ஜூப்ளெக்ஸோட சிலையிலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 kilometers வந்து இருக்குது இந்த பீச்சோட லென்த்து. கடல் அரிப்பிலிருந்து இந்த சிட்டியை அப்போருந்து அந்த கிராமங்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்காக ஆர்டிஃபிஷியலாக இந்த பாறைகளை போட்டது வந்து ஒரு பெரிய அழகு கொடுத்துருச்சு இந்த பீச்சுக்கு. இப்போ அலைகள் வந்து இந்த பாறையில் மோதி மோதி அந்த பாறையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் பிளாக் கலரில் ஆயிடுச்சு. பயங்கர கலர் கான்ட்ராஸ்டாக இருக்கும். அந்த ப்ளூ கலரு, அந்த தண்ணியோட ஒயிட் கலர், பாறை அந்த பச்சை கலர், இது எல்லாமே வந்து பயங்கரமாக ஒரு கண்களுக்கு விருந்து. லாஸ்ட் டைம் வந்தபோது கூடவெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருந்துச்சு. அந்த கோவிடுங்கிறதுனால நிறைய கடைகள் இல்லை போல.
ஒரே ஒரு கரும்பு ஜூஸ் கடை தான் இருந்துச்சு. அங்கே சில்லுன்னு ஒரு ஜூஸ் குடித்தாச்சு. அருமையான கிளைமேட். மார்னிங் இது 11 o'clock இருக்கும், பார்த்திங்கன்னா வெயிலே கிடையாது. நாங்கள் பயந்துட்டு அந்த வெயில் டைமில் பீச்சுக்கு போகிறோமே அப்படின்ட்டு எதிர்பார்த்த மாதிரியான வெயிலே கிடையாது. ரொம்பவே என்ஜாய் பண்ணணும். உள்ளே இறங்குறதுக்கு தான் கொஞ்சம் யோசனையாகவும் தயக்கமாகவும் இருந்துச்சு. சரி இப்படியே இந்த கதைக்கு ஆகாது, நம்ம தண்ணியில் நனைஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட்டில் தெரிவி பாருங்கள் அந்த பிரிட்ஜுக்கு போகலான்ட்டு போயிட்டுருக்கோம். அதுதானே பார்த்தேன், பிரிட்ஜை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம், அதனால் அங்கே பர்மிஷன் இல்லை. சரி வா தண்ணிக்குள்ளே இறங்குவோம் அப்படின்ட்டு இறங்கியாச்சு. நான் தான் கொஞ்சம் தட்டு தடுமாறி யோசனை பண்ணி இறங்கினேன். ஏன்னா பயமாக இருக்குது, வழுக்குது பாறையெல்லாம். நினச்சே பார்க்கல, அதுவும் இந்த டைமில் பாண்டிச்சேரி வந்து பீச்சில் இப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இந்த பாறையெல்லாம் வந்து அந்த தண்ணி வேகமாக மூடும்போது அது ஒரு மியூசிக் மாதிரியே இருக்குது. அப்புறம் அந்த பாறைகள் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிப்பியெல்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு அடிச்சுட்டு வந்து அப்படியே மேலே செட்டில் ஆகிடுச்சு. சும்மா தான் கிடக்கும் போல எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா பயங்கர ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு, எடுக்கவே முடியல, கையெல்லாம் கிழிச்சிருமோ அப்படின்ட்டு விட்டாச்சு. ஆனால் பாறைகளை பார்க்கும்போது ஒரு டிசைன் மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சீவீடு, கடல் பாசி எல்லாமே இந்த பாறைகளில் இப்படியே படிஞ்சிருக்கு. இந்த சீவீடு வந்து செடிக்கு எவ்வளோ நல்லா உரம் தெரியுமா, இதுவுமே அப்படி தாங்க எடுத்தால் வரவே இல்லை. சில இடங்களில் வந்து இந்த சீ லெட்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்களாம். இந்த பாறைகளுக்கு இன்னும் அழகு கொடுக்குது. எவ்வளோ கலர்ஸ் பாருங்கள், க்ரீன், பிளாக், எல்லோ, அந்த மணல் கலரு, இதெல்லாம் நேரில் பார்த்து பார்க்கணுங்க. கோவிடு அட்மிஷன் கேஸ் வார்டு அப்படின்ட்டு பயங்கர டென்ஷனாக இருந்திருப்பாங்க. அது 1.5 வருஷம் இப்போ ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருந்திருக்கு. இன்றைக்கி நான் என்ன பண்ணினேன், ராக் பீச்சுக்கு வந்திருக்கிறோம், ஞாபகார்த்தமாக சிப்பி எடுக்கலான்னு பார்த்தேன், அது வரமாட்டேன்ருச்சு. அதனால் சின்னதாக 2 கல் எடுத்துக்கிட்டேன். அப்படியே கிளம்பிட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் அந்த ஸ்டாச்சுக்கு ஆப்போசிட் இருக்கிற ரோட்டில் கொஞ்சம் வாக் பண்ணலாம் அப்படின்ட்டு கடல் மாதாக்கு ஒரு பாய் பாய் சொல்லிட்டு மேலே வந்துட்டோம். எவ்வளோ நேரம் பார்த்தாலும் விளையாண்டாலும் சகிக்காத இடம் தாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ரோடு தான் இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ரோட்டுக்கு பேர் வந்துட்டு குபேர் சாலை அப்படின்னு போட்டிருக்கு. இதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது வந்து இந்த ஜிஎஸ்டி பவன். நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே வந்து இந்த பீச் ரோட்டில் தான் இருக்குது. அந்த ஜிஎஸ்டியை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எழுதி போட்டிருக்காங்க. ஆஃபீஸ் வந்து இன்றைக்கி முகரம் அப்படிங்கிறனால க்ளோஸ்டு. அதனாலேயே ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பீச்சில் வந்து கூட்டமே இல்லை, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இதுதான் ஜிஎஸ்டி ஆஃபீஸ், க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இருக்கிற இடம் தான் முக்கியமானது, இந்த வார் மெமோரியல். அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் வந்து ஃப்ரெஞ்சுக்காக இறந்து போனாங்க இல்லையா, அந்த சோல்ஜர்ஸ் ஞாபகார்த்தமாக இங்கே கட்டி வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு அந்த ஃப்ரெஞ்சு சிட்டிசன்ஸ் இங்கே இருக்கிறவங்க, அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாருமே வந்துட்டு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், ஃப்ரெஞ்ச் அஃபீஷியல்ஸ் அவங்க எல்லாமே வந்துட்டு எவ்ரி July 14th வந்து அவங்களோட நினைவாக அஞ்சலி செலுத்துகிறாங்க. அப்புறம் வந்து சிட்டிசன்ஷிப் டே அப்படிங்கிறதையும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்சு பீப்புள் தான் இதை மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னும் அவங்களுக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லுறாங்க. இதையே வார் மெமோரியலுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து காந்தி தாத்தாவுக்கு ஒரு சிலை. இந்தியாவில் நிறையா பக்கங்கள் காந்திக்கு சிலை இருந்தாலும் இந்த பீச்சில் பாண்டிச்சேரியில் இருக்கிறதுனால இந்த பீச்சை வந்து காந்தி பீச் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது வந்து நைட் டைம்ஸ் வந்து லைட்டிங்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்குமா. இந்த காந்தி சிலைக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிறது தான் வந்து காந்தி திடல். இங்கே வந்து கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் கல்ச்சுரல்ஸ், முக்கியமான மீட்டிங் எதுவுமே இந்த காந்தி திடலில் தான் நடக்குமா.
அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஓல்டு லைட் ஹவுஸ். இது வந்து இப்போ ஃபங்க்ஷன் ஆகிறதில்ல, ரெனோவேஷன் ஒர்க் வேறு நடந்துட்டுருக்கனால இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது உள்ள போகிறக்கெல்லாம் இப்போ பெர்மிஷன் இல்லை. அடுத்த முக்கியமான ரொம்ப காஸ்ட்லியான ஹோட்டல் பாண்டிச்சேரியிலேயே ஹோட்டல் ப்ரொம்னேடு. இது ரூஃப் டாப் சி வியூ சொல்லவா வேணும், பயங்கர காஸ்ட்லி. இதெல்லாம் நம்ம பக்கத்துலேயே போக முடியாது. இந்த பீச்சுக்கு இன்னொரு பேர் கொடுக்குது ப்ரொம்னேட் பீச்னு. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் கஃபே தான் இருக்குது. இங்கே கண்ட உணவெல்லாம் கிடைக்குமா, அதனால தான் நிறைய ஃபாரினர்ஸ் இங்கே வர்றாங்க. கண்ட உணவு மீன்ஸ் கண்ட உணவுகள், அதாவது கான்டினென்டல் ஃபுட்டு எல்லாமே பாண்டிச்சேரியில் கிடைக்குமா. அதுதான் அதிகமாக வெளிநாட்டவர்கள் வந்து இந்த பாண்டிச்சேரிக்கு விரும்பி வர்றதுக்கு ஒரே காரணம். எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயுமே வந்து இந்த மாதிரி பீச்சை ஒட்டி ஹோட்டல்ஸு இவ்வளோ அமைதியாக எங்கே இருக்குது அப்படின்னு நான் பார்த்ததில்லை. ரொம்பவே ஒரு ப்ளசண்ட்டான ஸ்டே பண்ணணும், மனசுக்கு அமைதியாக ஆறுதலாக இருக்கணும் அப்படின்னா தாராளமாக இங்கே வந்து தங்கலாம். இதுவும் ஒரு ஹோட்டல் தான். பில்டிங்ஸ் எல்லாமே வந்து அந்த ஒயிட் கலர் வந்து ரொம்பவே அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நிறைய ஃபாரினர்ஸ் வந்து அவங்களோட ஸ்டைலில் அப்படியே என்ஜாய் பண்ணுறாங்க பீச்சில். அந்த மாதிரி நிறையா பார்க்க முடிஞ்சுது. அந்த ரோட்லேயே ரொம்ப கடைசியில் இருக்கிறது தான் வந்து சீஃப் செக்ரட்டரியேட். தலைமைச் செயலகம் வந்து ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. பெருசாக எந்த கெடுபடியும் இல்லை, செக்யூரிட்டி அந்த மாதிரி இல்லை. இன்றைக்கி லீவுங்கிறனால அங்கேயுமே ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. தலைமைச் செயலகம் பாருங்கள், ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இதுக்கு நான் காரணம் இல்லைங்க, என்கிட்ட வேறு கிளிப்பிங்ஸ் கூட இல்லை. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு தான் இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, பட் அவங்களோட கலாச்சாரம் இது ஒன்றும் பண்ண முடியாது. இதை எல்லாமே என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த தலைமைச் செயலகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதோடய காம்பவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி செட்டிங்ஸ் நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. அது யார் பண்ணிக்கிறாங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு கூட இருக்குது. காம்பவுண்ட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே எங்களோட வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து இங்கே படித்தவர், இங்கே வந்து செக்ரட்டரியேட் கிட்ட இருக்கிற ஒரு காஃபி ஷாப்பில் வந்துட்டு காஃபி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு கூப்பிட்டு வந்தார். அதை கேபிஎஸ் காஃபி பார் 1974 வந்திருக்குது. சும்மா சொல்லக்கூடாதுங்க, காஃபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் நிறையா ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. தலைமைச் செயலகத்துக்கிட்ட இவ்வளோ ஃப்ரீயாக நம்ம போய் காஃபியெல்லாம் குடிக்க முடியறது பாண்டிச்சேரியில் மட்டுமா தான் இருக்கும். நான் வந்து அங்கே வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி சமோசா போட்டு வச்சுருந்தாங்க, அது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது பீச்சுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிற அந்த ஒயிட் டவுன், அதாவது ஃப்ரெஞ்சு காலனி, அதுக்கு போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். பார்த்தாவே தெரியும் ஃப்ரெஞ்சு காலனினா ஃப்ரெஞ்சு காலனினா. பில்டிங்ஸ் பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக கலர்ஃபுல்லாக, இந்த எல்லோ பீச் அண்ட் பிங்க் இந்த கலரில் தான் இந்த ஏரியாவிலே எல்லா பில்டிங்ஸுமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபேமஸான ஹோட்டல், இது ஃப்ரெஞ்சு பில்டிங் தான் இது. 1950s அப்புறமா ஃப்ரெஞ்சு நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் இங்கே மீதி இருக்கிற அவங்களோட தலைமுறையினர் வந்து இந்த கட்டடத்தை எல்லாமே வந்து அதே மாதிரியே பாதுகாக்கிறாங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் இந்த ஏரியாவுக்கே அழகு, ஒயிட் டவுன் அல்லது ஃப்ரெஞ்சு காலனி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இங்கே அடுத்து வந்து ஒரு பார்க் இருக்குது, அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். அந்த பார்க்குக்கு பேர் வந்து பாரதி பார்க். அதாவது சவுத் இந்தியா ஃபுல்லாகவே 6500 ஃப்ரெஞ்சு சிட்டிசன்ஸ் இருக்காங்க. இது வந்து அஃபீஷியலாக ரெஜிஸ்டர் ஆகிறது. அதில் 5500 மட்டுமே பாண்டிச்சேரியில் மட்டும் இருக்காங்க. இந்த பார்க்கில் ஒன்றும் இல்லை, சும்மா குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்கான இடம் தான் இது. சரி, நம்ம அந்த பார்க் ரோட்டில் அப்படின்னு வாக் பண்ணோம். இந்த ஃப்ரெஞ்சு காலனியில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாக் போயே ஆகணும். ஏன்னா அது வந்து கண்களுக்கும் மனசுக்கும் அவ்வளோ விருந்தளிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும், லைஃப்லேயே மறக்க மாட்டேங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த பில்டிங்ஸ் வந்து நம்மளை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். அந்த காலனியோட அமைதி, ஒரு டிசிப்ளின், மரங்கள் நிறையா இருக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் மறக்க முடியாத ஒரு வாக்கிங்காக இருக்கும். இந்த ஃப்ரெஞ்சோட ஆர்கிடெக்டே பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொரு பில்லரும் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட்டு, அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. டோர் எல்லாமே அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. இந்த பில்டிங் வந்து இப்போ வந்துட்டு வர்த்தக சபை அப்படின்னு போட்டிருக்குது, சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸஸாகவும் இருக்குது இந்த பில்டிங்ஸ் எல்லாம். அந்த பார்க்கில் வந்து இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஞ்சு மக்கள்லாம் இருக்காங்க. அப்புறம் ஒரு ஆலமரம் இருந்துச்சு, அதை பார்த்த உடனே நம்ம பசங்களுக்கு அதில் பிடிச்சி தூங்கி கொஞ்சம் விளையாடணும் அப்படின்ட்டு என்ஜாய் பண்ணாங்க. ஸ்ட்ரீட் எல்லாமே இந்த ஃப்ரெஞ்சு காலனியில் கிரிட்டு மாதிரி இருக்குது, அதாவது பேரலாக இருக்குது, ரைட் ஆங்கிளில் ஒன்றுக்கு ஒன்று க்ராஸ் ஆகிக்குது. ஸோ எந்த இடத்துக்குமே ஈஸியாக போய்க்கலாம், வந்துக்கலாம். அவ்வளோ ஒருவேளை வந்து ஃப்ரான்ஸ்லாம் இந்த மாதிரி தான் ஸ்ட்ரீட்ஸ் இருக்குமா என்னன்னு தெரியல. அப்புறம் வந்து ஸ்ட்ரீட் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அது புரியவே இல்லை பேரெல்லாம். அந்த ஆர்யூஇன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து வீதின்னு அர்த்தமாக.
அப்புறம் சைக்கிள் ஸ்கூட்டி எல்லாம் இங்கே ரெண்டல் கிடைக்கிது. அங்கே இருக்கிற அந்த ஃப்ரெஞ்சு மக்கள் வந்து நிறைய பேர் சைக்கிள் தான் யூஸ் பண்ணுறாங்க. மரங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்சு சிட்டிசன் இருக்கிற வீடு. அந்த வீடே பாருங்களேன், பில்லர் எந்த அளவுக்கு ஹைட்டோ அந்த அளவுக்கு டோர் இருக்குது. அவங்களுக்கு வந்து ப்ரைவசிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எல்லா வீட்டு முன்னாடி லேம்ப் போஸ்ட் நிறையா இருக்குது. என்ன ஷேப்பில் மரங்கள் இருந்தாலும் அதை கட் பண்ணாமல் அழகாக ட்ரிம் பண்ணிவிட்டு இருக்காங்க. சைக்கிள் தான் அவங்களோட ஃபேவரட் வெஹிக்கிளாக இருக்குது. இந்த ஒயிட் ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து இங்கே செட்டில் ஆகிருக்கிறதுனால தான் இது ஒயிட் டவுன், ஒயிட் ஃப்ரெஞ்ச் காலனி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நிச்சயமாக இந்த இடம் வந்துட்டு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னு எல்லாத்துலேயும் நான் ஃப்ரான்ஸில் இருக்கிறேன் அப்படின்னு ஸ்டைலில் ஒரு ஸ்டேட்டஸ் போடலாம். அந்த அளவுக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு சூப்பரான இடம். ஹனிமூன் ஃபோட்டோ ஷூட்டு நடக்குது, அப்புறம் வந்து போஸ்ட் வெட்டிங் ஷூட்டு நடக்குது. மரங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இந்த எல்லா இடத்துலையுமே, பீச்லேயும் சரி, இந்த ஒயிட் காலனிலையும் சரி, இந்த மாதிரி மரங்கள் இருக்குது. இதுக்கு பேர் வந்துட்டு கடல் கலாக்காய்னு பேராக. நம்ம பூவரசன் மரம் மாதிரியே இருக்குது. கலாக்காய் நம்ம சாப்பிடுவோம், ஆனால் இந்த காய் வந்து மரம் வந்து கடல் பகுதியில் மட்டுமே வருமா. காய் கூட கொஞ்சம் இருந்தது, பறித்து பார்த்தேன். பழமாக இல்லாதனால அதை டேஸ்ட் எப்படின்னு தெரியல. ரொம்ப காயாக இருந்தது, ஒரு மாதிரி துவர்ப்பாக இருந்தது. இதுதான் இந்த பகுதி ஃபுல்லாகவே இருக்குது. இந்த ராக் பீச், ஃப்ரெஞ்ச் காலனி, இது எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணும்போது நாங்கள் கொஞ்சம் கூட மாஸ்க் ரிமூவ் பண்ணவே இல்லை. பசங்க வந்து ஆசையாக ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்காக ஒரு செகண்ட் ரிமூவ் பண்ணினது வந்துட்டார். அங்கே ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்துட்டு கண்டிப்பாக ஃபைன் போட்டார். வேறு ஊரில் போய் நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வேறு வழி இல்லைன்னு 200 ரூபீஸ் கட்டணும். ஏன்னா நிறைய பேர் மாஸ்க் போடல. ஆனால் டூரிஸ்ட்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்ககிட்ட அந்த ஃபைனை வாங்கிட்டார். பாண்டிச்சேரி மக்களே, என்ட்ரன்ஸ்லேயே செக் பண்ணுறாங்க வெஹிக்கிள்ஸ் எல்லாம். நீங்கள் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு மாஸ்க் போட்டுக்குங்க. லிக்கரெல்லாம் வச்சுருக்கீங்களான்னு செக் பண்ணுறாங்க. சரி, என்ன தான் இருந்தாலும் கான்டினென்டல் ஃபுட்டெல்லாம் இருக்கிற ஊராக இருந்தாலும் நமக்கு தேவை வந்துட்டு நம்ம ஊர் மீல்ஸும் பிரியாணி தானே. அதை தேடி இந்த காரை ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது ஃபுட்டெல்லாம். இங்கே வந்து பலாப்பழம் பாயசம் நான் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மூட்டை கட்டிட்டு ஊருக்கு போகலாம் அப்படின்னு விழுப்புரம் மூலையாக வந்துட்டோம். பாண்டிச்சேரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி சிட்டி. நான் இந்த சிட்டியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டேங்கிறீங்க, அங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்ட்டு தான், கரும்பு ஜூஸ் விற்கிறவங்க, பழங்கள் விற்கிறவங்க, அவங்ககிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் இங்கிலீஷ் வந்து பேசுகிறாங்க. இப்போ கேரளா, ஹைதராபாத் அப்படியெல்லாம் போனீங்கன்னா அந்தந்த ஊர் லாங்குவேஜ் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் பாண்டிச்சேரியில் வந்து பேசிக் இங்கிலீஷ் எல்லாருமே பேசுகிறாங்க. அப்படியே வந்தாச்சு. இது எங்கன்னா சேலம் ஆத்தூர் கேட். இது இங்கே வந்துட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படிங்கும்போது சின்னதாக ஒரு கடை இருந்துச்சு. அங்கே வந்துட்டு ரொம்ப வித்தியாசமான ஒரு ட்ரிங்க்ஸ் இருந்துச்சு. அங்கே வந்து ஜிகர்தண்டாவும் கூட இருந்துச்சு. ஆனால் நான் சாப்பிட்ட அந்த வித்தியாசமான ட்ரிங்க்ஸ் என்னென்னா ஓட்கா. இதுக்கு பேர் வந்து கொலவெறி ஓட்காமா. என்னடா பேரே வித்தியாசமாக இருக்குது, என்ன தான் இருக்குது பார்க்கலான்னா, இது சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கக்கா அப்படின்னாங்க. சும்மா சொல்லக்கூடாது, கொலவெறியே கொலவெறி தான். அவ்வளோ ட்ராவலில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. இந்த ஒரு ட்ரிங்க்ஸ் அப்படியே குடிச்ச உடனே அவ்வளோ பிரிஸ்க் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஒன்றுலேயே வந்து இனிப்பு, காரம், புளிப்பு, மசாலா அப்படின்ட்டு 5 வகையான டேஸ்ட் இருக்குது. ரெசிபி கூட கேட்டு வந்தேன். ஒன்றில் பச்சை மிளகா, உப்பு, சர்க்கரை, எலுமிச்சம்பழம் தான். ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. சேனல் ஒரு டைம் நானும் போடுறேன். சரி, இப்படியே வந்துட்டு என்ன தான் இருந்தாலும் நான் நினச்ச மாதிரி ஒரு ஷாப்பிங் பண்ண முடியலையே அப்படின்ட்டு ஒரு குறையோடு தான் நான் வந்துட்டே இருந்தேன். சேலம் தாண்டி சரவண பவன் கேம்பஸில் சாப்பிட்றதுக்கு வந்து நிறுத்தணும். அப்போ வந்து ஹஸ்பண்ட் வேக வேகமாக பாரு, கடை திறந்துருக்கு, சீக்கிரம் போ அப்படின்னாங்க. என்னடா அது இந்நேரத்தில் நம்மளுக்கு இவ்வளோ அதிர்ஷ்டமாக அப்படின்ட்டு அந்த கடைக்கு போயிட்டு எனக்கு தேவையானதெல்லாம் ஆசை தீர வாங்கினேன். நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கிங்க. டேக் கேர், பை பை.